ஹலோ மை பிங்க் லவ்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ரேண்டம் ஷாப்பிங் ஹாலோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதனால தான் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ. ஸோ இது எல்லாமே வந்து திவாலி ஆஃபரில் தான் வாங்கினேன். ஸோ என்னென்னலாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் பிளேட் வந்து வாங்கினேன். ஸோ டிஸ்பிளேக்கும் நல்லாயிருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்நாக்ஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ஸோ இதுவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் இருந்துச்சு, ஏர் டைட்டாகவும் இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால தான் வந்து இது வந்து ரெண்டு வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த க்யூட்டான பவுல். ஸோ இது வந்து ராமக்கின் பவுல் ஷேப்பில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ராமக்கின் பவுல் ஷேப்பில் நான் வந்து க்யூட்டான பவுல் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து கிடச்சிச்சு. இதில் வந்து ரெட் பிளாக் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ரெண்டு கலர் வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த க்யூட்டான செராமிக் கப்ஸ் வாங்கினேன். ஸோ இதை வந்து யூடியூப்பில் வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் காமிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ திவாலி ஸ்பெஷல் பிரியாணி வீடியோவில் கூட இந்த கப்ஸை நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து க்யூட்டான இந்த பிளாக் பவுல், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த பவுல், இதையுமே வந்து வாங்கினேன். எல்லாமே க்யூட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்துச்சு. அடுத்தது சில்வர் வாட்டர் பாட்டில் தேவைப்படுச்சு, அதுவும் வாங்கினேன். இது வந்து ஒரு செம்மையான ஸ்டோரேஜ் கண்டெய்னர், இந்த மாதிரி லாக்கில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஏர் லாக் பண்ணும், நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அது சவுத்து போகாமல் இருக்கும். அது நான் வந்து வாங்கினேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பட் என்னன்னா இது கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு, கடையில் வந்து உடையலை, வீட்டுக்கு வரும்போது வந்து இது கொஞ்சம் உடஞ்சி போயிடுச்சு. மற்றபடி இது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த ஒரு சூப்பரான மக், எனக்கு வந்து மக்ஸ் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மக் வந்து டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இது ஒரு க்யூட்டான மக், இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த கேண்டில் ஹோல்டர். ஸோ அப்போ இந்த திவாலி டைமில் வந்து நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருப்பாங்க. இது வந்து 70 ருபீஸ் போட்டிருந்தாங்க கேண்டில் ஹோல்டர். இது வந்து டிஸ்பிளேக்கு வைக்கிறதுக்கு, பேக்ரவுண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ஃபெஸ்டிவல் சீசனில் வந்து நம்ம எதாவது ரெசிபி செய்கிறோம்னா அது பேக்ரவுண்டில் வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் கேண்டில் தான் பார்த்தேன், கேண்டில் அந்தளவுக்கு கிடைக்கல. ஸோ இது வந்து இந்த ஜவ்வந்தி பூன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ஃபேக் ஃப்ளவர். இது வந்து அப்படியே தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரிஜினலாக அப்படியே ஃப்ளவர் மாதிரியே இருந்துச்சு. இதுவுமே வந்து பேக்ரவுண்டுக்கு தான் வாங்கினேன். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம்னா எப்போ ஃபெஸ்டிவ் சீசன் வந்தாலும் வந்து பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ராங் டைம் யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் இது. அதுக்கப்புறமா வந்து நூடுல்ஸ் பேக்கெட், சின் நூடுல்ஸ் வந்து அந்த ரெண்டு ஃப்ளேவர் வந்து இங்கே கிடைக்காது. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும், அதனால் அந்த ரெண்டு ஃப்ளேவர் வந்து வாங்கினேன். சரி, இது வந்து 18 பேக்கெட் 89 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. அடுத்து அந்த திவாலி சீசன்னாலே வந்து ஸ்வீட்ஸ், அசாட்டோ ஸ்வீட்ஸ், நிறைய வகையான ஸ்வீட்ஸ் வந்து என்ன சொல்கிறது அப்படியே ஃபுல்லாக டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் வந்து அந்த ஹல்வா வாங்கினேன். அப்புறம் இந்த பிங்க் கலர் சோம்பப்படி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து இந்த க்யூட்டான ரஸ்க், க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக பேபி ரஸ்க்னு போட்டிருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கினேன். அடுத்து வந்து இந்த ரூம் ஸ்ப்ரே, இதுவுமே வந்து பாதிக்கு பாதி விலை போட்டிருந்தாங்க, நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து காதி நேச்சுரல்ஸில் வந்து இந்த ரோஸ் வாட்டர் சோப்பு, ஸ்மெல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பாதிக்கு பாதி விலை போட்டிருந்தாங்க. நமக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ரோஸ், அதனால் வந்து இந்த ஃப்ளேவரில் வந்து தூக்கிட்டேன். செம்ம ஃப்ராக்ரன்ஸாக இருந்துச்சு. அடுத்து வந்து இந்த டவல், இந்த டவல் வந்து நல்ல குவாலிட்டி, ரொம்ப நாளைக்கு வந்து உழைக்குது, அதனால் வந்து இந்த டவல் வந்து வாங்கணும்னே சொல்லிட்டு வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. ஸோ பர்பிள் கலரில் வந்து தூக்கிட்டேன். அடுத்து வந்து ஜயானுக்கு வந்து இந்த பால், இந்த ஜம்ப் பண்ணுற பால்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை வாங்கினேன். இப்போ ஒருத்திக்கு மட்டும் இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏங்கி போயிட வேணாம். ஸோ வந்து ஷாப்பிங்னாலே வந்து நமக்கு மட்டும் வாங்காமல் நம்ம ஃபேமிலி எல்லாருக்குமே சேர்த்து தான் வாங்குவோம். ஸோ இந்த ஷாப்பிங் அப்படி தான், என் ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்குமே சேர்த்து வாங்கினேன். ஈவன் அந்த குட்டி குட்டி பவுல்ஸாக இருந்தாலுமே என் ஃபேமிலி எல்லாருக்குமே தான் வாங்கினேன். ஸோ இந்த டிஸ்க்ளைமரோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வர மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மோர் வீடியோஸ். ஸ்டே கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பாய் பாய். அண்ட் சீசன் சரியில்லை, எல்லாருக்குமே வந்து ஃபீவர் கோல்டுன்னு இருக்குது. ஸோ நீங்களும் நாட்டு மருந்து கஷாயம் ஏதாவது குடிச்சு உங்கள் ஹெல்த் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.